யாத்திராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, அதாவது ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு உன்னை நான் கொண்டு போக போகிறேன் என்கிறார். தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போக பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்களை அழைத்து விட்டு அதன் பிறகு ஆயத்தம் பண்ணவில்லை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் அழைக்கிறாராம். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போகிறேன் என்கிறார். தேவன் உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்து போவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் அழைத்து போவார். அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் போது நீங்கள் ஏன் அலட்டிக் கொள்ளுகிறீர்கள்? எல்லாம் முடிந்தது என்றார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திட்டத்தையும் முடித்திருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வாராம். அரிசியை உலையில் போட்டால் சோறு ஆகிவிடும், ஆனால் எல்லா அரிசியும் ஒரே நேரத்தில் வடிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் சில அரிசிகள் அதிகமாக போட்டால் குழைந்து விடும், அதை கொஞ்சம் முன்பதாகவே வடித்து விட வேண்டும். சில அரிசியை சீக்கிரமாக எடுத்தால் அரிசியாகத்தான் இருக்கும், அந்த அரிசியை 5 நிமிடம் கழித்து தான் வடிக்க வேண்டும். எதை எதை எப்படி வடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறது, அதுபோலவே எதை எதை எப்படி வடிக்க வேண்டும் என்று அவருக்கும் தெரியும். வாழ்க்கையில் அதினதினை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் வேலை அப்படியே அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்கள் எல்லைகள் எதிரிகளால் நிர்ணயிக்கப்படவில்லை, அது எல்ஷடாயினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மனிதர்களால் உங்கள் எல்லைகளை மாற்ற முடியாது, காரணம் உங்களுக்கு திட்டமிட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்து போவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் அவர் அழைத்து போவாராம். ஆம்பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஒரு இடத்தில் நடத்துவார் என்று சொன்னார், உங்களை அவர் அழைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது அவருடைய விசுவாசியாக அவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் ஏற்கனவே அவர் திட்டம் போட்டு உங்களுக்கன்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி, நான் என் பிள்ளைகளை நான் இப்படியாக நான் நடத்துவேன் என்று சொல்லி உங்களுக்காக ஏற்கனவே அவர் திட்டம் போட்டு வைத்து உங்களை அந்த இடத்திற்கு அவர் அழைத்து செல்லுகிறார். ஆகவேதான் பிரியமானவர்களே, அவர் கொண்டு செல்லக்கூடிய பாதை அற்புதமான ஒரு பாதையாக இருக்கும். தேவன் நிர்ணயித்திருக்கும் பாதையில் நாம் சரியாய் செல்லுகிற பொழுது, நம்மை நெருக்க நினைக்கிற, நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் தேவனே சரி செய்வார். பிரியமானவர்களே, நாம் அதை விட்டு விலகி செல்லுகிற பொழுது, நம்முடைய சுய சிந்தையிலே சுய சித்தத்திலே நாம் செல்லுகிற பொழுதுதான் அங்கே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரியந்தும் உங்களை அற்புதமாக அவர் நடத்துவார். காரணம், அவர் ஏற்கனவே உங்களுக்கென்று திட்டம் போட்டு அவர் உங்களுக்கென்று இடத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கென்று ஒரு அற்புதமான வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலங்களை அவர் அற்புதமாக அவர் நிர்ணயித்து அதற்கேற்ற எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டு தான் அவர் உங்களை அந்த இடத்திற்கு அவர் அழைத்து செல்லுகிறாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் அவரை அனுதினம் துதியுங்கள். பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதியுங்கள். இதுவரை உங்களை நடத்தின அந்த எபினேசரை நினைத்து நீங்கள் துதியுங்கள். அவருடைய கிரியைகளை நினைத்து துதியுங்கள். அவர் படைத்த படைப்புகளை நினைத்து துதியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் துதிக்கிற பொழுது, நீங்கள் ஆராதிக்கிற பொழுது, அவர் நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற பொழுது அவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். அவர் உங்கள் மேல் மகிழ்ச்சி அடைவார். உங்களை அற்புதமாக அவரே கூடவே இருந்து அவர் நடத்தி செல்லுவார். பிரியமானவர்களே, இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பிரியமானவர்களே,
உங்களுக்கு முன்பதாக என் தேவன் தம்முடைய தூதனை அவர் அனுப்பி அவர் வழிகளை செவ்வாய்ப்படுத்தி கொண்டே போவாராம். நீங்கள் போவதற்கு முன்பதாகவே அந்த இடத்திற்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார். உங்கள் காரியங்களை, உங்கள் வேலைகளை அவரே உங்களுக்கு முன்பதாக சென்று அதற்கேற்ற பாதைகளிலே எல்லாவற்றையும் வெற்றிக்கு ஏதுவாக அவர் செயல்படுத்தி வைக்கிறார். நீங்கள் போகிற பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் நீங்கள் நடந்து கொண்டே போவீர்கள். பிரியமானவர்களே, ஆக இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்களை பார்த்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக தேவன் ஏற்கனவே திட்டம் வைத்து உங்களுக்கேற்ற பாதையை செவ்வாய்ப்படுத்தி உங்கள் பாதுகாப்புக்காகவும் உங்களை நடத்துவதற்காகவும் உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்பி அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக உங்களுக்கு என்று செய்து வைத்திருக்கிறாராம். ஆகவே கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் தேவன் உங்களுக்கு முன்பே செல்லுகிறார். அவர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறார். ஆப்பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு செய்துவிட்டு அவர் திட்டம் போட்டு உங்களை அற்புதமாக அந்த பாதையிலே அவர் நடத்த ஏற்கனவே அவர் போட்ட திட்டத்திலே உங்களை கொண்டு செல்ல அவர் விரும்புகிறாராம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஏசப்பா, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு முன்பதாகவே நீர் சென்று எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா. ஆமாம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை நீர் மாற்றும்படி, அவர்கள் வேலைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாகவே இந்த நாளிலே நீர் செல்லுகிறீர் சுவாமி. அமராஜா, வழியிலே அவர்களை நீர் பாதுகாக்கவும் அவர்கள் பிரயாணங்களை பாதுகாக்கவும் அப்பா அவர்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணின அந்த உன்னதமான ஸ்தானத்திற்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு செல்லுகிறீர் என்பதை இந்த காலை வேளையில் நீர் உணர்த்தினர் அப்பா. அமராஜா, எங்கள் பாதை சரியான பாதையில் செல்லுகிறது. நாங்கள் போகும் பாதை சரியான பாதையில் தான் நாங்கள் செல்லுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு முன் செல்லுகிறவர் அவர் சர்வ வல்லவர், எங்களுக்கு வழிகளை உண்டாக்குகிறவர். அவரை நம்பி நாங்கள் பின்னாலே போகலாம் என்று சொல்லி ஏசப்பா அந்த காலை வேளையிலும் நாங்கள் அதை தியானித்தோமே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்களுக்காக நீ தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை வழி நடத்த, எங்களை பாதுகாக்க, அமராஜா எங்கள் வேலைகளை செய்து முடிக்க எங்களுக்காக நீர் தூதனை அனுப்பினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் தூதர்களை வைத்திருக்கிறீர். அந்த தூதர்கள் துரிதமாக இந்த காலை வேளையில் தங்கள் பணிகளை செய்யட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள தெய்வமே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த சத்தம் யாருடைய காதுகளிலெல்லாம் அது தொனிக்கிறதோ அவர்களை நீர் நித்திய நித்தியமாக நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட நீர் இருந்து அமராஜா அவர்களை வழி நடத்துவீரப்பா. நீர் வசனத்தை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்குகிறீர். உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறீர் அப்பா. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே ஆசீர்வதிங்க. தேவ மகிமை அவர்களை ஆண்டு கொள்ளட்டும், அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், அவர்களை நிரப்பட்டும். இப்பொழுது அமராஜா உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே, எங்கள் மேல் அன்பாயிருக்கிறவரே, எங்களை அற்புதமான பாதையில் வழி நடத்துகிறவரே, எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவரே, சத்துருக்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று அவைகளை சுட்டரிக்கிறவரே, மரித்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே
ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும், அவர்கள் குடும்பங்களில் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும், அமராஜா இசப்பா அவர்கள் வேலையில் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும், அவர்கள் சரீரத்தில் ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும். அப்பா அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நாளிலே ஒரு உயிர் மூச்சு உண்டாகட்டும், ஒரு உயிர் தழுதல் உண்டாகட்டும், ஒரு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.